நான் இப்ப வந்திருக்க பகுதி மும்பையில பிரபாதேவின்ற ஏரியாவில் இருக்கிற சித்தி விநாயகர் கோயில். ரொம்ப பிரபலம்னு சொன்னாங்க, நானும் அதை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். கோவிலுக்கு போற வழி எல்லா இடத்துலையுமே நிறைய கடைகள் இருக்கு. எல்லா கடைகளின் பூக்களும் விநாயகருக்காக படைக்கிறதுக்கு நிறைய இனிப்புகளும் அங்கே இருக்கு. எல்லாமே பால்கோவா மாதிரியான பொருட்கள் தான். கோயிலோட உட்பகுதி இதுதான், அந்த கருவறையோட உட்பகுதி. நிறைய பேர் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணேன். அப்புறம் என்னமோ தெரியல, நானும் அதை பாதியிலே கைவிட்டுட்டேன். அவ்வளவுதான். இந்த கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமைக்கும் நவீனத்துக்கும் இடைப்பட்டது, அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கும். பெரிய அளவில் கட்டிடக்கலையை ரசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் கோயில்களும் அந்த கடை வீதியும் பிரமிக்க வைக்குது. நிறைய கடைகள், எண்ணற்ற கடைகள், அவ்வளவு மாலைகள், அவ்வளவு அழகாக இருக்கு. கோவிலோட கோபுரத்தில் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால அதை மறைச்சிருக்கிறாங்க. மற்றபடி இங்கே வேற ஒன்றும் பெரிய விசேஷமாக ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளையார் அவரை கும்பிட்டாச்சு. அந்த கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்கு, அத்தனையும் பதிவு பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். 1800 தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 1801 கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பணக்கார கோயில்களில் இதுவும் ஒன்று. வருடம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பிரபலம் இந்த கோயிலை பொறுத்தளவு. கோவிலை சுற்றி இருக்கிற நிறைய கடைகளில் கைவினை பொருட்கள் நிறையா இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பொருட்கள், விலையும் பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்குது. பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் சக்தி வாய்ந்த பிள்ளையார்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷங்களை தாண்டிடுச்சு. நீங்களும் மும்பை போனால் சித்தி விநாயகரை வணங்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.